நீர்க்காணலுக்கு பின் தேவையானவை. The requisites post interview. நீர்க்காணல் என்பது ஒரு வேலைக்கான ஆரம்ப கட்டமாகும். அலுவலகத்தில் உங்கள் தகுதி எப்படி நிரூபிப்பீர்கள் என்பதும் மிகவும் பின்னர் தெரிய வரும். முதலில் வேலையை பெறுவதற்கு முக்கியமான நேர்காணலில் உங்கள் தகுதியை காட்ட வேண்டும். உங்கள் தகைமை திரட்டை தயாரித்து அனுப்புவதுதான் உண்மையான தொடக்கமாகும். அதன் பிறகு நீங்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவீர்கள். உங்கள் ஆயத்தம் இங்கே தொடங்குகிறது. நேர்காணலுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள இந்த காணொளி உதவும். உங்கள் செயல்திறனை மதிப்பீடு செய்தல். நேர்காணலுக்கு முன்பு உங்களை எப்படி மதிப்பீடு செய்வீர்களோ அதே பயிற்சியை நேர்காணலுக்கு பிறகு மீண்டும் செய்யவும். நேர்காணலில் போது நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, என்ன தவறுகள் நடந்தன, எந்த தவறுகளை எவ்வாறு திருத்துவது, திருத்துவதற்கான வழிகள் என்ன, நிறுவனத்துடனான அனுபவம் எப்படி இருந்தது. நேர்காணலுக்கு பிறகு இவை அனைத்தையும் யோசியுங்கள். இது திருத்தம் செய்வதற்கான நேரத்தை உங்களுக்கு வழங்கும். அடுத்த முறை மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இருப்பது எப்படி என்பதை பற்றி புரிதலையும் அதிகரிக்கும். நிறுவனம் அடுத்த 15 நாட்களுக்குள் முடிவை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இல்லையென்றால் 3வது வாரத்தில் நீங்களாகவே அழைத்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்போதும் முடிவு வரவில்லை என்றால் அடுத்து எப்போது விசாரிக்க வேண்டும் என்று கேட்கவும். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த சந்தர்ப்பத்தில் உங்களை பரிசீலிக்குமாறு அவர்களிடம் கோரிக்கை வைத்து நன்றி கூறி விடைபெறவும். We'll be right back.